ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிலர் யூடியூப்ல மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, சிலர் கோர்ஸ் போய் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கான டியூட்டோரியல் தான் இது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், இவ்வளோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்காது, இதெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமா, இதான் பாசிபிலிட்டியான்னு சொல்லி எல்லாருக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ஃபியர் வரும். ஆனால் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாராலையுமே ப்ரோக்ராம் பண்ண முடியும். உலகத்துலேயும் ஈஸியான சுலபமான வேலையும் இதுதான். ஏன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறீங்க. இந்த விஷயம் என்னன்னா, எதை காப்பி பண்ணி எங்கே பேஸ்ட் பண்ண போறீங்கன்றது தான் இருக்கு. ஆனால் நீங்கள் எந்த டெக்னாலஜி எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் நாலே நாலு ஆக்ஷன் தான் பண்ண போறீங்க. இன்சர்ட், அப்டேட், டெலிட், எடிட், இந்த நாலு ஆப்ஷன் தான் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் நீங்கள் பண்ண போறீங்க. இப்போ ரியல் டைம்ல நம்ம பார்க்கலாம், எல்லாருமே ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட நீங்கள் நேற்று என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன்னா, நீங்கள் நேற்று பண்ணவே சொல்லுவீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன்னா, நீங்கள் வீடியோ பார்க்கவே சொல்லுவீங்க. நாளைக்கு உங்களோட பிளான் என்னன்னு கேட்டேன்னா, நாளைக்கு உங்களோட பிளானை சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியல நீங்கள் பண்ணுறது ப்ரோக்ராமா அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாராலையுமே ப்ரோக்ராம் பண்ண முடியும். இதை இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரோக்ராமையும் நம்ம ரியல் டைம் எக்ஸாம்லையும் கம்பேர் பண்ணி படித்தோம்னா தான் ப்ரோக்ராமிங் வந்து ஈஸியாக இருக்கும். சரி, கடைசியாக இப்போ யாரால தான் ப்ரோக்ராம் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா, மென்டலி டிசபிளான பீப்புளாலையும் இறந்தவங்களாலையும் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியாது. இவங்களை ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிங்கன்னா, இவங்களுக்கு மென்டலி டிசபிள்டான பீப்புளுக்கு சிஸ்டம் கரெக்ட் ஆகிடுச்சு, இறந்தவங்களுக்கு சிஸ்டம் ஷடவுன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு பேரால் மட்டும்தான் ப்ரோக்ராம் பண்ண முடியாது, மற்ற எல்லாராலையுமே ப்ரோக்ராம் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள்.